ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி அதை பற்றி ஒரு சின்ன வீடியோ. ஜென்ரலி 9 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனோன்னு இப்படி தான் இருக்கும். பாப்பா, இது கர்ப்பவாய், இது கர்ப்பப்பை, இப்படி இருக்கிறது வஜைனா. ஸோ நார்மல் டெலிவரினா குழந்தை தலை இப்படி இருக்கும், 9 மந்த்ஸ் ஆனோன்னு ஹெட்டு ஃபிக்ஸ் ஆகி குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி டேர்ன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வெளியில, 9 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனோன்னா பெயின் வந்த பிறகு இப்படி வெளியில வரும். இதுதான் நார்மல் டெலிவரி. ஸோ ஜென்ரலி இங்கே இருக்கிற ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அந்த பெல்விக் இன்லெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த வாசலில் இன்லெட், பெல்விஸில் குழந்தை உள்ள இறங்குற அந்த இன்லெட் வந்து நம்மளுக்கு குழந்தை ஜென்ரலி ஒரு 2.5-3 கிலோ அளவுக்கு இருந்தால் மட்டுமே போதுமானது. அதை தாண்டி குழந்தை பெருசாக இருக்கக்குள்ள இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற மசில்ஸ், பின்னாடி இருக்கிற ப்ரோன், சைட்ல இருக்கிற மசில்ஸ், பெல்விஸ்ல எல்லாமே விரிஞ்சு கொடுத்து குழந்தை கீழே இறங்கி வெளியில வரணும். ஸோ அந்த விரிஞ்சு கொடுக்கறதும் பிளஸ் குழந்தையோடைய வெயிட், இது ரெண்டையும் வச்சுதான் நார்மல் டெலிவரி நம்மளால சொல்ல முடியும். ஸோ வியூவர்ஸ், இது குழந்தை சின்ன குழந்தையா 2.5-3 கிலோ குழந்தை 9 மந்த்ஸ், 9.5 மந்த்ஸ்ல இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஆன்டிநேட்டல் எக்ஸசைசஸ் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி கன்சீவ் ஆகி 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு 5 மந்த்ஸ் வரைக்கும் நஞ்சுவோட பொசிஷன் நார்மலாக இருக்க பட்சத்தில் 3 மந்த்ஸ் கழித்து நல்லா நடக்கலாம். 5 மந்த்ஸ் கழித்து ஆன்டிநேட்டல் ஒர்க் அவுட்ஸ் சொல்லி கொடுக்குற எக்ஸசைஸ்லாம் நல்லா ஃபாலோ பண்ணலாம். ஸோ ப்ரெக்னன்சி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், டெலிவரி நார்மல் டெலிவரி ஆகிற வாய்ப்புகள் மிக அதிகப்படியாக இருக்கும். தேங்க்யூ.